Hello friends, welcome to Radhima Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா குஸ்கா ரெசிபிங்க. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா தின்னா. ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லிட் வைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் தென் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் கால் கப்பு, கொத்தமல்லி புதினா ஒரு கை எடுத்து நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல் கரம் ஐட்டம்ஸில் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க, பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி லீஃபு அப்புறம் அந்த அன்னாச்சி பூ எல்லாமே கல்பாசிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாசுமதி ரைஸை ஹாஃப் அன் அவர் நான் ஊற வச்சு தனியை வடித்து வச்சுருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். நான் ஒரு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன், சூடாகிட்ருக்குங்க. இதில் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துருங்க. நீங்கள் நெய்யை கடைசியாக மூடும்போது சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே சேர்த்துருவேன். நெய்யும் எண்ணெயும் சூடானதும் கரம் ஐட்டமும் உள்ள சேர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துருங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி நம்ம பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளிய நல்லா நைஸா குக் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப இந்த சமயத்துல தயிர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற தயிரை ஃபுல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் சேர்த்துருங்க. இப்போ வந்து நல்ல ஸ்மெல் போகணுங்க. ஒன்னுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி, ரெண்டுக்குன்னா மூணு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் அளந்து வச்சிருக்கேன். தண்ணியை ஊத்திட்டு அரிசியை போட்டுடலாங்க. அரிசியை போட்டுட்டு உடனே மூடாதீங்க, ஒரு கொதி வரட்டும், உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியும் வச்சு மூடிடு. தண்ணியை தான் அரிசியில இருந்தா வடிச்சிருங்க, ஏன்னா நம்ம கரெக்டா தண்ணி ஊத்திருக்கோம், எக்ஸஸ் ஆயிடக்கூடாது, குழஞ்சிரும். கலந்துட்டு
இப்போ கொஞ்சம் கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு நம்ம மூடிடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. சத்தம் கேக்குதா உங்களுக்கு? ஒரு கொதி வரணும் கண்டிப்பா. அதே சமயம் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், உப்பு காரம் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க, ருசியா இருக்கு தண்ணியை குடிக்கும் போதே. இப்போ மூடிடலாம். விசில போட்டு ஒரு மீடியம்ல வச்சிருங்க. ஒரு 2 விசில்ஸ் வரட்டும். விசில் அடங்கி சவுண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா வாவ், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா அப்படியே பூவா வெந்து வந்திருக்கு. ஒரு துளி கூட ஸ்டிக் ஆகலைங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ சூட்டில் கிளறாதீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சாஃப்டாக ஆற ஆற அப்படியே சர்வ் பண்ணுங்க, சூப்பராக உதிரி ஆயிரும். இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பரான குஸ்கா தயாராகிடுச்சுங்க. நான் வந்து ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன், கூட வந்து எக் ரோஸ்ட் வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன், எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த குஸ்கா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.